வேளாண் துணை தொழில்களில் ஒன்றான கால்நடை வளர்ப்பு சிறந்த சுய வேலைவாய்ப்பை அளிக்கும் தொழிலாக வளர்ந்து வருகிறது அத்தகைய கால்நடைகளுக்கு தீவனமாக புல்வகை தீவன பயிர்களை பயிர் செய்து அளிப்பதால் கால்நடைகளின் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கி உயர் வருவாய் ஈட்ட முடியும் மேலும் இதனால் பால் உற்பத்தி அதிகரிப்பதோடு தீவன செலவை குறைத்து உயர் லாபம் ஈட்டலாம் அந்த வகையில் தீவனப் பயிர் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் எந்த ஒரு விவசாயமும் மிகவும் லாபகரமாக இருக்கணும்னாக்கா நம்ம கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பையும் வந்து நம்ம கூட சேர்த்து பண்ணால் தான் வந்து நமக்கு அதிக லாபகரமாக இருக்கும் இதில் முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கோழியோ இல்லை வந்து கால்நடைகளோ இடுற எச்சம் சாணம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அருமையாக வந்து நம்ம உரமாக்கலாம் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம இரண்டு மாடு இருந்தால் போதும் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு இரண்டரை ஏக்கருக்கான உரங்கள் அதாவது மண்புழு உரங்களை தயாரித்து நம்ம வயலை வந்து நல்லா வளமாக்க முடியும் அதுமாரி நம்ம கோழி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த கோழியிலேருந்து அதிகமான அளவு பாஸ்புரஸ் சத்து அதாவது மணிச்சத்து என்று சொல்வார்கள் அந்த சத்து கிடைக்கிறது அப்போ நம்ம கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பை நம்ம ஒரு துறையாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா விவசாயத்து கூட சேர்த்து நம்ம பண்ணோம்னாக்கா அதற்கு தேவையான தீவன பயிர்களை வளர்ப்பது முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாகும் இந்த கால்நடைகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு நாலு புள்ளி ஐந்து கோடி அளவுக்கு இருக்குது இந்த நாலு புள்ளி ஐந்து கோடி கால்நடைகளுக்கு நூறு மில்லியன் டன்ஸ் வந்து தீவனம் தேவைப்படுகிறது இந்த நூறு மில்லியன் ட தீவனத்தில் பார்த்திங்கனா நம்மளுக்கு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வந்து பற்றாக்குறை இருக்குது இந்த பற்றாக்குறையை வந்து நம்ம நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்களாகிய பசும்புல் மற்றும் நம்ம தீவன வகை பயிர்கள் தானிய வகை பயிர்கள் மற்றும் நம்மளுடைய முயல் மசால் வேலி மசால் மற்றும் குதிரை மசால் போன்ற நம்ம பயிர் வகை பயிர்களையும் வந்து நம்ம சேர்த்து வயலில் சாகுபடி பண்ணவும் பண்ணுவதன் மூலமாக நாம் போதிய அளவு தரமான உணவு அதாவது கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க முடியும் நம்ம ஒரு ஒரு கால்நடை ஒரு மாடு வளர்க்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பத்து சென்ட்டு இருந்தால் ஒரு மாட்டுக்குரிய பசும்புல் மற்றும் பயிர் வகை தீவனம் அதாவது இந்த மூணு தீவனம் அதாவது பசும்புல் பயிர் வகை தீவனம் மற்றும் அந்த தானிய வகை தீவனம் இதை மூணு தீவனம் வந்து ஒரு மாட்டுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டுமென்றால் நம்ம பத்து செண்டு நம்மளுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் இந்த பத்து செண்டு இடத்துல வந்து மூன்று செண்டு வந்து நம்ம பசும்புல்லையும் அதாவது பசும்புல்லுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா மூணு வகையான பசும்புல் இருக்குது கோ மூணு கோ நாலு கோ அஞ்சு அதாவது கோயமுத்தூர் பல்கலைக்கழக நிர்வாக வைத்த பெயர் கோ மூணு கோ நாலு கோ ஐந்து இப்போ வந்து ரீசெண்டாக அதாவது த தற்போது வெளியிட்ட ரகம் வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியாக வெளியிட்ட ரகம் நம்ம கோயமுத்தூரில் புல் வகை ரகங்களில் பார்த்திங்கனாக்கா கோ அஞ்சு இந்த மூணு ரகம்னு பார்த்திங்கனாக்கா ஒரு வெவ்வேறு செயல்பாடுகள் வெவ்வேறு நன்மைகளை தர தரக்கூடியவை குறிப்பாக நம்ம கோ அஞ்சு நம்ம இந்த சிஎன் ஹைப்ரிட்டு புல்லை எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம மாட்டுக்கு வந்து கருத்தங்காமை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது கோ அஞ்சு பசும்புள்ள நம்ம வந்து ஒரு மாட்டுக்கு கொடுக்கும்பொழுது கொடுக்கும்பொழுது பொழுது கருத்தங்காமை என்ற பிரச்சனையை வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோ மூணுன்ற வந்து பசும்புல் இருக்குது சிஎன் ஹைப்ரிடின்ற பசும்புல் இருக்குது இந்த பசும்புள்ள வந்து நம்ம ஆடுகளுக்கு நல்லா பொழுது அதோட வந்து வெயிட்னு பார்த்திங்கனாக்கா அதிகமாக அளவுக்கு ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோ நாலு அதாவது மாடுக்கு வந்து பசு வந்து அதிக அளவு பால் கறக்க வேண்டுமென்றால் இந்த கோ நாலு என்ற ரகத்தை கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த கோ மூணு கோ நாலு கோ ஐந்து இந்த எல்லா ரகத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மாட்டுக்கோ இல்லை ஆடுக்கோ கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா அதிக அளவு ஆட்டோடய வெயிட்டும் அதிகமாவது அதே சமயத்தில் நம்ம மாட்டுக்கு கொடுக்கும்போது அதிக அளவு பாலம் கொடுக்கறது நமக்கு ஒரு விவசாயி வந்து அதன் மூலமாக வந்து அதிக அளவு லாபத்தை அடைகிறான் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா நம்ம தீவனத்தை வந்து வெறும்னே பத்து பசுமுட்டு கொடுத்தா நம்ம ஒரு மாடு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு பால் கிடைக்கும்னா அது கிடையாது ஒரு தீவனத்தை எப்படி கொடுப்போம்னாக்கா கலப்பு தீவனமாக கொடுக்க வேண்டும் கலப்பு தீவனம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு பத்து செண்டி காலத்தில் மூணு புள்ளி ஐந்து சென்ட் அளவுக்கு நம்ம பசும்புல் வளர்க்க வேண்டும் மூணு புள்ளி ஐந்து செண்டு அளவுக்கு நம் பயிர் வகை பயிரை வளர்க்க வேண்டும் மூன்று சென்று செண்டு அளவுக்கு நம்ம அதாவது நம்ம தானிய வகை பயிர்களாகிய தீவனச்சோளம் தீவன கம்பு தீவன மக்காச்சோளம் போன்றவற்றை வளர்க்க வேண்டும் தீவனச்சோளம் இப்போ இப்போ புதியதாக வெளியிட்ட ரகம் என்ற என்னவென்றால் கோஎஃப்எஸ் முப்பத்தி ஒன்று முப்பத்தி முப்பது இருபத்தி ஒன்பது என்ற ரகங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு ரகங்களையும் இரண்டு ரகங்களும் என்ன இருக்குது என்றால் அதிகமான அளவு புரத சத்து அதாவது பார்த்திங்கனாக்கா பத்தொம்பது புள்ளி எட்டு புள்ளி எட்டு என்ற அளவு புரத சத்து வந்து நம்ம கோஎஃப்எஸ் முப்பத்தி ஒன்று என்ற ரகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோஎஃப்எஸ் முப்பத்தி ஒன்று ரகமானது எந்த வகையான வறட்சியான இடத்துலையும் வந்து வருஷம் முழுக்க நம்ம சாகுபடி போடலாம் குறைந்த அளவு மழை இருந்தாலுமே இந்த கோஎஃப்எஸ் ஃபஸ் முப்பத்தி ஒன்று வந்து நம்ம தாராளமான அளவுக்கு நம்ம ஒரு வயலில் உற்பத்தி பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற கால்நடைகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இது மட்டும் இல்லை சில விவசாயிகள் கேட்பாங்க ஏன் சார் இந்த பசுமுள்ள மட்டும் அதாவது கோ த்ரீ கோ ஃபோர் கோ ஃபைவ் இதை மட்டும் ஏதாவது ஒரு புள்ளை கொடுத்தாக்கா நம்ம கால்நடைக்கு பயன் என்று கேட்பாங்க நாங்கள் சொல்கிற கருத்து என்னன்னாக்கா ஒரு பசுக்கு வந்து எதற்காக பசும்புல் கொடுக்க வேண்டும் என்றால் அதிக பால் உற்பத்திக்கும் அது அது மட்டும் இல்லாமல் அந்த பசுக்கு நோய் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து எதிர்ப்பு த வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஏ உள்ள பசும்பொலை நாம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக நாம் இந்த புரதச்சத்து அதாவது முயல் மசால் வேலி மசால் குதிரை மசால் போன்ற தீவன பயிர்கள் எதற்காக கொடுக்க வேண்டும் அதாவது வந்து இந்த பயிர் வகை பயிர்களில் புரோட்டீன் சத்து புரத சத்து அதிகமாக உள்ளது இந்த புரதத்தோட செயல்பாடு என்னவென்றால் அதாவது வந்து உடலுடைய பாடி பில்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்வார்கள் அதாவது வந்து நம்ம உடலுடைய வளர்ச்சிக்கும் உடல் சதைப்பற்றுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் இந்த புரத அதிகமாக தேவைப்படுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா தானிய பயிர்கள் எதுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாவுச்சத்து அதாவது வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கும் வந்து மாவுச்சத்து அதிகமாக தேவை இந்த மாவுச்சத்தில் என்ன கிடைக்கிறது என்றால் எனர்ஜி அதாவது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சக்திகள் அனைத்தும் கொடுக்க உள்ளது இந்த மாவுச்சத்து இந்த மாவுச்சத்து போதுமான அளவு இருக்க வேண்டுமென்றால் நம் போதுமான அளவு அதாவது தானிய பயிர்களாகிய சோளம் தீவனச்சோளம் மக்காச்சோளம் அதை தீவன கம்பு கம்பு கோயெட்டு என்ற தீவன கம்பு இருக்கு இருக்கின்றன இவையெல்லாம் நம்ம கலப்பு தீவனமாக கொடுத்தால் நாம் போதுமான லாபத்தை கால்நடைகளிலிருந்து கண்டிப்பாக பெற முடியும் மற்றும் பயிர் வகை பயிர்களை மூணு புள்ளி ஐந்து சென்டில் சாகுபடி பண்ணுவதன் மூலம் ஒரு மாட்டுக்கு தேவையான பத்து கிலோ அளவுக்கான கலப்பு தீவனம் கிடைக்கும் இதன் மூலம் ஒரு மாட்டிற்கு எட்டு லிட்டர் கடைக்க கரை எட்டு லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய மாடானது பத்து அளவுக்கு பத்து லிட்டர் அளவுக்கு கண்டிப்பாக மகசூல் கொடுக்கும் இதை ஒரு ஒரு சுழற்சி முறையில் அறுவடை செய்து ஒரு மாட்டிற்கு தேவையான வாழ்க்கை சைக்க வாழ்க்கை சக்கரக்கு சக்கரத்திற்கு தேவையான நாம் தீவனத்தை உணவை ஒரு மாட்டிற்கு நாம் தொடர்ந்து நம்ம கொடுக்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி செல்வராஜ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு இரண்டு ஏழு நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்